நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு வரலாறு பாடப்பிரிவிற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களின் கவனத்திற்கு தங்களுக்காக இதுவரை ஐந்து மாதிரி தேர்வுகளானது நம்ம நடத்தியிருக்கிறோம் வரலாறு பாடப்பகுதியில் ஐந்து பாடத்திற்கு நம்ம பயிற்சி கொடுத்துருக்குறோம் யூனிட் ஒனில் அதைத் தொடர்ந்து யூனிட் ஒனில் இருக்கக்கூடிய பாடமானது மௌரிய பேரரசு மிக முக்கியமான பகுதி யூனிட் ஒன்றில் இருக்கக்கூடிய பகுதி இந்த மௌரிய பேரரசினுடைய தகவல்கள் முழுமையாக தொகுக்கப்பட்டு மொத்தம் மூன்று பாகங்களானது உருவாக்கப்பட்டுள்ளது அதில் நாம் இன்று முதல் பாகத்தை காண இருக்கிறோம் இதனுடைய முழுமையான தகவலை நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்கள் தொடர்ச்சியாக பெற்றிட எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மௌரிய பேரரசு இதனுடைய காலமானது முன்னூற்றி இருபத்தி ஐந்து முதல் நூற்று எண்பத்தி ஐந்து வரை மௌரிய பேரரசை பற்றி அறிய உதவக்கூடிய சான்றுகள் என்று பார்க்கும் பொழுது கல்வெட்டுக்கள் நாணயங்கள் நூல்கள் இவையெல்லாம் மௌரிய பேரரசை பற்றி அறிய உதவக்கூடிய சான்றுகள் இதில் கல்வெட்டுக்கள் என்று எடுத்துக்கிற பொழுது அசோகரின் கல்வெட்டுக்கள் மற்றும் ருத்ரதாமனின் கிர்னார் கல்வெட்டு ஸோ இந்த இரண்டு கல்வெட்டுகளும் கல்வெட்டுக்கள் என்ற பகுதியை உள்ளடக்கியதாகவும் நாணயங்கள் என்று எடுத்துக்கிற பொழுது நிஷ்கா சதமானம் ஸ்வர்ணம் பணம் போன்ற நாணயங்களானது வடமேற்கு இந்திய கங்கை சமவெளி தக்காணம் போன்ற இடங்களில் கிடைத்துள்ள நாணயங்கள் மற்றும் தற்சசீலம் சாராநாத் ஆகிய இடங்களில் காணப்படக்கூடிய அகல் ஆராய்ச்சி சின்னங்கள் ஸோ இது ஃபுல்லாமே நாணயங்கள் என்ற பகுதியில் உள்ளடக்கியதாக காணப்படுது அடுத்து நூல்கள் என்று எடுத்துக்கிற பொழுது சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா ஸோ இந்த இரு நூல்களும் மிக முக்கியமானவை அடுத்து இலங்கையின் பௌத்த சமய நூலான மகாவம்சம் தீப வம்சம் பிளினி ஜஸ்டின் போன்றவர்களின் வரலாற்று குறிப்புகள் விசாகதத்தரின் முத்ரா ராஜசம் வாயு புராணம் விஷ்ணு புராணம் போன்றவைகள் ஸோ நூல்கள்னு எடுத்துக்கிற பொழுது சாணக்கியர் எழுதிய அர்த்தசாஸ்திரம் மெகஸ்தனிஸ் எழுதிய இந்திகா இலங்கையின் பௌத்த சமய நூல்களான மகாவம்சம் தீபவம்சம் பிளினி ஜஸ்டின் போன்றவர்களின் வரலாற்று குறிப்புகள் விசாகதத்தரின் முத்ரா ராஜசம் வாயு புராணம் விஷ்ணு புராணம் போன்றவைகள் இவர் இந்த மௌரிய பேரரசின் அரசர்களின் பெயர்கள் என்று பார்க்கும் பொழுது பிந்துசாரர் அசோகர் தசரதா சம்பரதி தேவவர்மன் சதாப்தம்பன் சந்திரகுப்த மௌரியர் குணாலா ஸோ இவர்கள் பெயர் பெற்றவர்களாக இருக்கிறாங்க அடுத்து இதில் தலை சிறந்த மன்னர் என்று எடுத்துக்கிற பொழுது சந்திரகுப்த மௌரியர் இந்திய வரலாற்றில் தோன்றிய முதல் பேரரசானது மௌரிய பேரரசு இவரின் ஆட்சி முறையை பற்றியும் இவருடைய கொள்கைகளை பற்றியும் கூறக்கூடியது கௌடில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் கௌடில்லியர் சாணக்கியர் ரெண்டும் ஒன்று தான் கௌடில்லியர் அல்லது அர்த் சாணக்கியர் என்று அழைக்கக்கூடிய இவர் எழுதிய நூலானது அர்த்த சாஸ்திரம் இந்த கௌடில்லியர் அல்லது சாணக்கியர் என்பவர் இந்தியாவின் வள்ளி என்று அழைக்கப்படுகிறார் இவர் எழுதிய நூல்தான் சாஸ்திரம் நந்த வம்சத்திற்கும் மௌரிய வம்சத்திற்கும் இடையே நடைபெற்ற போராட்டத்தை பற்றி விளக்கக்கூடிய நூல் எதுனா முத்ரா ராஜசம் இதை எழுதியவர் விசாகத்தத்தர் இடையே ஏற்பட்ட போராட்டத்தை விளக்கக்கூடிய நூலானது முத்ரா ராஜசம் இதனை எழுதியவர் யார்னா தத்தர் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதியானது மௌரிய பேரரசு அந்த பேரரசில் வம்சத்தை பற்றி கூறக்கூடிய சங்ககால புலவர் யார் மாமூலனார் மௌரிய வம்சத்தின் ஆட்சி காலம் கிமு முன்னூற்றி இருபத்தி ஒன்று முதல் நூற்றி எண்பத்தி ஐந்து வரை இவரின் தலைநகரம் என்று எடுத்துக்கும் பொழுது பாடலிபுத்திரம் மௌரிய வம்சத்தின் ஆட்சி மொழி பிராகிருதம் சந்திரகுப்த மௌரியரின் ஆலோசகர் அமைச்சர் யாருன்னா சாணக்கியார் சந்திரகுப்த மௌரியரை பின்பற்றிய சமயம் சமண சமயம் சந்திரகுப்த மௌரியரின் இறந்த இடம் உள்ள பகுதி கர்நாடகாவில் உள்ள சரவண பெலகோலா சந்திரகுப்தர் மௌரியர் தன்னுடைய இறுதி காலத்தில் சமண மதத்தை ஏற்று நினைச்சார் இந்த பகுதியில் பத்ரபாகுவின் துணையுடன் வந்து தன்னுடைய உயிரை இணைச்சிரு நினைக்கிறாரே சந்திரகுப்த மௌரியர் அவைக்கு வந்த கிரேக்க தூதுவர் மெகஸ்தனீஸ் சந்திரகுப்த மௌரியர் அவைக்கு மெகஸ்தனீஸை அனுப்பி வைத்தவர் செல்லுகஸ் நிகேடர் சந்திரகுப்த மௌரியர் தனது வாழ்நாளில் கடைசியில் சமண மதத்தை தழுவி பத்ரபாகுவின் தலைமையில் சரவண பிளக்கோலாவில் கிமு முன்னூரில் உயிர் நீத்தார் சந்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி விரிவாக கூறக்கூடிய நூல் இண்டிகா நந்த வம்சத்தின் கடைசி மன்னர் தனநந்தர் மந்தர்னு இருக்கு மாற்றிக்கோங்க தனநந்தர் இவர் சாணக்கியரின் உதவியுடன் தனநந்தரை தோற்கடித்து மௌரிய வம்சத்தை சந்திரகுப்த மௌரியர் கிமு முன்னூற்று இருபத்தி ஐந்தில் நிறுவினார் ஸோ யார் தனநந்தரை தோற்கடித்து அந்த தோற்கடிப்பதற்கு உதவியாக இருந்தவர் இந்தியாவின் மாக்கியவல்லி சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் அதே மாதிரி சந்திரகுப்த மௌரியரின் அமைச்சர் ஆலோசகர் சரிங்களா அடுத்து பிந்துசாரர் சந்திரகுப்த மௌரியரின் புதல்வர் பிந்துசாரர் கிரேக்கர்கள் அமிர்தக்கரர் என்று இவரை அழைப்பார் ஏன்னா அதனுடைய பொருளானது எதிரியை கொள்பவர் என்பது பொருள் மெகஸ்தனீஸுக்கு பிறகு இவருடைய ஆட்சி காலத்தில் அந்த சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் மெகஸ்தனீஸ் வந்தார் அவருக்கு பின்பு பிந்துசாரர் ஆட்சி காலத்தில் டயோனிசியஸ் டைமார்கஸ் தூதுவர்கள் வந்தாங்க சரிங்களா அடுத்து பிந்துசாரரின் மகன் அசோகர் அசோகர் தனது எட்டாவது ஆண்டில் கலிங்கத்தின் மீது முன்னூற்றி அறுபத்தி படையெடுத்தார் அசோகரினுடைய கல்வெட்டுகள் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கல்வெட்டும் ஒவ்வொரு சிறப்பை பெற்றுள்ளது அசோகரின் கல்வெட்டுக்களான மஸ்கி இவரது இயற்பெயர் அசோகர் என்று உள்ளது பராபரர் முதல் குகை கோவில் கல்வெட்டானது இவர்கள் அங்கு அதிகமான ஓவியங்கள் காணப்படுகின்றன பதினான்காவது பாறை கல்வெட்டுகள் பதினான்காவது பாறை கல்வெட்டுக்கள் அசோகரின் நிர்வாகத்தைப் பற்றியும் அற கோட்பாடுகளைப் பற்றியும் கூறுகின்றது தராய் தூண்கள் புத்தரின் பிறப்பு உபதேசம் அசோகரின் சுற்றுப்பயணங்களை பற்றி கூறக்கூடியது தான் இந்த தூண்கள் பாப்ரூ என்பது புத்த சமயத்திற்கு அசோகர் மாறியதை பற்றி கூறக்கூடியது சாராநாத் ஸ்தூபி தேவனம் பிரியா பிரிய தர்ஷனா போன்ற வேறு பெயர்கள் அசோகருக்கு இருப்பதை குறிப்பிடக்கூடியது தான் இந்த சாராநாத் ஸ்தூபி ஏழு கல்தூண் கல்வெட்டுகளானது கல்வெட்டுக்களானது பாறை கல்வெட்டுகளின் பொருளடக்கமாக காணப்படுகிறது சிறிய கற்பாறை ஆணைகள் அசோகரின் முழு வாழ்க்கை வரலாற்று மற்றும் அவரின் தர்ம கோட்பாடுகளை பற்றி கூறக்கூடியதுதான் சிறிய கற்பாறை ஆணைகள் நான்காம் சிறிய தூண் கல்வெட்டுகளானது நிலையாண்மையை பற்றி கூறக்கூடியது அசோகர் கலிங்க போருக்கு பின் அகிம்சையை கடைப்பிடித்தார் இவரின் தர்ம கோட்பாடுகள் தர்ம கொள்கைகள் என்று அழைக்கப்படுகின்றன இவர் மூன்றாம் புத்த மாநாடை பாடலிபுத்திரத்தில் கூட்டினார் இவர் புத்த மதத்தை பரப்புவதற்காக தனது மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்திரையையும் இலங்கைக்கு போதி மரத்தின் மரக்கிளைகளுடன் அனுப்பி வைத்தார் இவர் தர்ம மகா மாத்திரர் என்ற அதிகாரிகளை புத்த சமயத்தை பரப்புவதற்காக நியமித்தார் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அசோகர் கிமு இருநூற்றி முப்பத்தி ரெண்டில் உயிர்நிற்த்தார் அசோகரின் கல்வெட்டுகள் அதிகம் காணப்பட்டது அவருடைய பெயரான தேவனம் பிரியா அதே மாதிரி பிரிய தர்ஷனா இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா மஸ்கி குஜ்ரா கல்வெட்டில் காணப்படுது டம்பா என்பது ஒரு பிராகிருத சொல் அசோகரின் தர்ம கொள்கைகளை வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாமே இணைச்சுறாங்க பரப்புகிறாங்க உலகிலேயே விலங்குகளுக்கான முதன் முதலாக மருத்துவமனையை ஏற்படுத்தியவர் யார் அசோகர் மௌரிய வம்சத்தின் சிறந்த மன்னர் அசோகர் அசோகரின் மனைவி மகாதேவி அசோகரின் குழந்தைகள் மகன் மகேந்திரன் மகள் சங்கமித்திரை ஸோ இவங்க ரெண்டு பேரையும் பௌத்த மதத்தை பரப்புவதற்காக இலங்கைக்கு அனுப்பி வைத்தார் சரிங்களா அதுக்கடுத்து அசோகரின் கல்வெட்டுக்களை கண்டுபிடித்தவர் பாத்ரோஸ்ட்ரிபன் தாவர் கிபி ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பதில் அசோகரின் கல்வெட்டுகள் முதன் முதலில் படித்தவர் யார் பிரம்மி எழுத்துக்களில் ஜேம்ஸ் பிரின்சப் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் படிக்கிறார் அசோகர் புத்த மதத்திற்கு மாற்றியவர் உபகுப்த மொகாலி புத்திஷா கலிங்கப்போரை பற்றி கூறும் கல்வெட்டானது பதிமூன்றாம் பாறை கல்வெட்டு சோழர்கள் பாண்டியர்கள் சத்திர புத்திரர்கள் கேரள புத்திரர்கள் இவர்களைப் பற்றி கூறும் அசோகர் கல்வெட்டு இரண்டு மற்றும் பதிமூன்றாம் பாறை கல்வெட்டுக்கள் அசோகரின் கல்வெட்டுக்களில் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்ட மொழி எதுனா பிராமி மொழி இல்லை பிராமி எழுத்து மூன்றாம் பௌத்த சமய மாற்றாட்டை கூட்டியவர் அசோகர் மௌரிய வம்சத்தின் கடைசி மன்னர் யார் பிரகத்ரதா மௌரிய வம்சத்தின் முக்கிய நிலவரி எது பாகா ஸோ இது ஃபுல்லாமே பாகம் ஒன்றில் உள்ளது நண்பர்கள் இதனை முழுமையாக குறிப்பெடுத்துக்கோங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது போன்ற தகவலுக்கு இணைந்திருங்கள் எமது சுபி குழுவினோடு எமது சுபி சேனலோடு நன்றி நண்பர்களே